எல்லாம் ஒரு காரணமாக தான். இன்று திரு கமலஹாசன் பற்றி பேச போகிறோம். அவருடைய குடும்பத்தாரிடம் எனக்கு அதிகம் நெருக்கம் உண்டு. சாருஹாசன் அவர்கள் என் படங்களில் நடித்திருக்கிறார், அதுபோல சுஹாசினி என்னுடைய தமிழ் படம் தெலுங்கு படம் இடத்துல நடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி சாருஹாசனுடைய மனைவி, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து நெருங்கி பழகியவர்கள். ஸோ அதனால் எனக்கு அந்த காம்பவுண்டு ஒன்றும் புதுசு இல்லை. தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் இங்கே சென்னையில் இருக்கிற நேரம் குறைவு. ஸோ அதனால் யாராவது என்ன பார்க்கணும்னா ஹைதராபாத் தான் வரணும். இன்ஃபேக்ட் உஷா கிரண் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு ராமோஜி ராவ் அவர்களே அவரே சொல்லுவார், நீ எதுக்கு நீ மெட்ராஸுக்கு போய் ஷட்டில் அடிச்சுட்டு இருக்க, உன் குழந்தைங்களை இங்கே கூப்பிட்டு வந்தோம்னா இங்கே நல்ல வீடு தரேன் நான் உனக்கு, இங்கே தங்கி உன் குழந்தைகளை படிக்க வையாமாங்க. சார், இங்கே இருக்கவங்கலாம் வந்து சென்னையில் வந்து படிக்கிறாங்க, நான் என்ன என் குழந்தைகளை தூக்கி வந்து நான் இங்கே படிக்க வைக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன், மற்றபடி அங்கே போயிடுறேன் அப்படிமா. அதனால் முழு நேரமாக நான் ஹைதராபாத்தில் தான் நிறைய தொழிலுக்காக தங்கியிருந்தேன். அப்போ தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டைமில் தான் திரு கமல் அவர்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏதோ ஒரு ஊரில் ஹைதராபாத், ட்ரிவாண்ட்ரம், கல்கட்டா அந்த மாதிரி. ஸோ அது தவறாமல் நான் போய் உட்காந்துருவேன். எல்லா நாளும் எல்லா படங்களும் ஒரு நாளைக்கு நாலு ஷோனா நாலு ஷோவும் பார்த்துருவேன். ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போய் கதையை என்ன மறந்து போயிருவோம்ல, அதனால் எழுதி வச்சுப்பேன். ஸோ அந்த இதில் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு கமல் அவர்கள் வருவார். ஸோ அங்கே சந்திக்கும். அப்போ வந்து என்ன, எங்கேயோ தமிழனுக்கு தமிழன் சந்திச்சுக்கிறது ரொம்ப ரேர் இல்லையா? ஸோ அதனால் நிச்சயமாக அந்த படம் பார்த்தீங்களா, இந்த படம் பார்த்தீங்களா, இது பாருங்கள் இது நாளைக்கு மேட்னி வாங்க, நான் முன்னாடி பார்த்துட்டேன் அதை அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி நானும் சொல்லுவேன். அவர் நடித்த தெலுங்கு படம் வந்து ராமாயணம் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த படம் அனந்து சார் கதை சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணார். ராமாயணத்துக்கு பயம், கமல் வந்து ரொம்ப ஹை கிளாஸாக அது பண்ண போகிறாரு, கமர்ஷியலாக இல்லை என்ன என்ன பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். கமல் சாருக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்பாரு, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அந்த படம் மேயர்னு இந்த பல்லெல்லாம் கட்டிட்டு விடுவார். தமிழையும் டப் பண்ணி நல்லா ஓடிட்டு தெலுங்குலையும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடின படம் அது. அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் எதுவும் எனக்கு தொழில் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் பண்ணிகிட்ருக்கேன், வேணா வேணா நீ வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, என்ன போகும் தெலுங்கு பண்ணது தமிழ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கும் அப்போ வந்து மனசுக்குள்ள என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் தமிழ்நாட்டை விட்டு நான் வெளியே இருந்துட்டேன், நம்ம படம் பண்ணலான்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் கூப்பிட்டு பேசியிருந்தார். அப்படியாக பேசப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் பம்மல் கே சம்பந்தம். பம்மல் சம்பந்தம் யாருங்கிறவர் தான் நாடகம் முதல் முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதி நாடகத்தை அமைச்சூர் நாடகத்தை பாப்புலர் ஆக்கினவர் அவர். ஸோ அவருடைய பெயரால் அந்த கதை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பம்மல் சம்பந்தம், அவங்க தாத்தா வச்ச பேர் பம்மல் கல்யாண சம்பந்தம். இவர் கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லை, அதனால் அது கேங்கிறது வந்து இன்சியலோடு தங்கி போச்சு, இவர் சொல்லிக்க மாட்டார் கல்யாண சம்பந்தம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியாக ஒரு பிரம்மச்சாரி கல்யாணமே வேண்டாங்கிற ஒரு பிரம்மச்சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அவர் எப்படி லவ்ல விழுந்தார், லவ் பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் கதையாக பண்ணுவோம். அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட்டு, நார்த் இந்தியாவில் ஒரு அம்மா சர்ஜரி பண்ணும் பொழுது வாட்சை மறந்து போய் பேஷண்ட்டு வயிற்று வச்சுட்டு தைச்சிடுறாங்க. வச்சுட்டு வெளில வந்து கையாளங்கிட்டு வந்து என் வாட்சை எங்கே கைட்டு வச்சேனே, எங்கள் வாட்சை எங்கேயோ வச்சேனேங்கிறாங்க. இல்லைங்களே, நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போது அவங்கிட்டிருந்து வாட்ச் கட்டியிருந்தீங்களேன்னு திருப்பி போட்டு தேடுறாங்க, எங்கேயுமே வாட்சு காணும். பேஷண்ட்டுக்கு உடனே இதை எடுத்து பார்த்தா வயிற்றில் வாட்ச் இருக்குது, அவங்களுக்கே தெரியாமல் அந்த வாட்ச் எடுத்துருவாங்க திரும்ப. அப்புறமா அவங்கக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிக்கிறாங்க, மன்னிக்கணும், ஒரு தவறு பண்ணிட்டோம், என் வாட்சை தவறி இவங்க வயிற்றில் விழுந்துருச்சு, அதை நான் வந்து திரும்ப எடுத்துட்டேன், அதுக்காக தான் நான் இன்னொரு இது பண்ணேன். ஸோ இது கொண்டான செலவெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெக்னானிமஸாக சொன்னாங்க அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை சம்பவம் பேப்பரில் வந்தது. அடே இது ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு டாக்டராக வச்சு அவங்களுக்கும் இவருக்கும் முதல்லேருந்தே இது இவருக்கு வந்து கல்யாணத்தில் நம்பிக்கை இல்லை, பொம்பளை கணக்கு கண்டாலே பிடிக்காது அப்படிங்கிறவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரியே ஒரு பொம்பளை, அவங்க ஒன்றும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு அந்தம்மா ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு போகும்போது அந்தம்மா கையில் இருக்க வாட்சை அவர் வயிற்றில் விழுந்துருது, தைச்சிடுறாங்க, தைச்சிட்டாங்க, வாட்சை காணும். ஐயோ வாட்ச் எங்கடா இருக்குன்னா அவன் வயிற்றில் இருக்கா, ஐயோ அவன் வயிற்றில் இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சு போய்
அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா போச்சு, அவன் கேஸு கோர்ட்டு நிறுத்தி எனக்கு தொழிலே பண்ண விடாது, அப்படி பண்ணிவிடுவான். எப்படியாவது அவன் வந்து நேக்கா எடுக்கணுங்கிறதுக்காக அவன்கிட்ட கொஞ்சம் நெருக்கி பழகிற மாதிரி பழகி அவனை லவ் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த வாட்சர் எடுக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியாக உண்மையே லெவலில் வந்துடுவாங்க. அப்போ தான் சிம்ரன் வந்து அறிமுகமாகி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகமாக அப்போது தமிழ் படங்கள் பண்ணலை அவங்க. பட் நான் அவங்கள தெலுங்கு படங்களில் பார்த்துருக்கேன். அவங்க நார்த் இந்தியன் இருந்தால் கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்டை வந்து சொல்ல சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு தனியாக உட்காந்து நெட்ரு பண்ணி நான் எனக்கு டப்பிங் வேண்டாம் நானே ஓனாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய அளவுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து போடலாங்கன்னா கமல் சார் வந்து சார் இது காமெடி சார், தமிழ் தெரிஞ்சவங்களை யாராக போட்டிங்கன்னா போட்டு வாங்குறதுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும், ஒரு ஹிந்திக்காரங்களை போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். நான் சொன்னேன் ஒன்றுமே கமிட்மெண்ட்டே கிடையாது, நம்ம வந்து அவங்கள ஒர்க் பண்ணுவோம், வைப்போம், ஒரு டிசைன் எடுப்போம், ரெண்டு டிசைன் போட்டு பார்த்துருவோம், போட்டு பார்த்து நமக்கு இல்லை சரியாக வரலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வேண்டாம் சார் அப்படின்னு. பட் அது ஃபஸ்ட்டு சீனே அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா ஸ்பஷ்டமாக பேசினாங்க அவங்க, அவரும் செட்டிஃபை பண்ணார். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து டான்ஸ் எல்லாம் டூஇட்லாம் கேட்கவே மாட்டாங்க, பிச்சு உதறிடுவாங்க, நல்ல டான்ஸர் அவங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப அழகாக பரிமளிச்சுது. ஸோ தட் வாஸ் கமல் சம்பந்தம். கமல் சம்பந்தம் வந்துச்சு, அந்த படம் நல்லா ஓடவும் ஓடித்து அந்த அந்த படம் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமல் கிட்ட ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு கதை எழுதி வச்சுருந்தேன், அதை நான் ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது படிச்சிருக்கேன். அந்த கதையை வந்து நம்ம வெளியே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த கதையை நான் எனக்கு கொடுத்துருக்கீங்களா, நான் வந்து இதை நான் டெவலப் பண்ணி நான் வெளியே யாருக்காவது பண்ணுறேன், அது என்னது வெளியே யாருக்காவது பண்ணுறது, நம்ம பேனருக்கே பண்ணுங்களேன். ஒரிஜினலில் வந்து அவர் லண்டனில் கல்யாணராமன் எழுதியிருந்தார், லண்டனில் போய் எடுக்கவே முடியாது, லண்டனில் ஒரு நாளைக்கு ஆறு வெதர் இருக்கும், காற்றால மழை, அப்புறம் வெயில், அப்புறம் சாண்ட்ஸ்டாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் எடுக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியும், அதனால் லண்டனில் வச்சு பண்ண முடியாது. எங்கேயோ ஒரு ஃபாரின் லேண்டு, தமிழ் பேசுகிறவனே இருக்கக்கூடாது, எல்லாம் வெளிநாட்டுக்காரனாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது ஆஸ்திரேலியான்னு சூஸ் பண்ணோம். ஸோ அங்கே போய் மெல்போர்ன்லேயும் சிட்னிலேயும் போய் ஃபுல்லாக அரைஞ்சி திரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து யாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற இதில் வரும்போது தான் மாதவன் வச்சு பண்ணுவோம். அப்போ மாதவன் சொன்னோம், அப் அண்ட் கம்மிங் ஹீரோ, ஹீரோவை பண்ணி படங்கள் ஓடிட்டுருக்கு, ஸோ அவரை வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அவர் பாலக்காடு மொழி பேசணும், இது சமைக்காரன், பாலக்காட்டிலேருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒருத்தருக்கு சமையல் பண்ணி போடுறதுக்காக அவர் கிளம்பி போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை பண்ணிட்டது. ஹீரோயின் கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பேசணும், அண்டு இந்த பாலக்காடு மொழி பேசுறது அது வந்து கமல்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிக்கணும், அது வந்து வேற யார்கிட்டையாவது கேட்கணும். ஸோ அதனால் ரொம்ப வேண்டாம், நான் உட்காந்து ஒரு 10-12 நாளில் ஃபுல் ஸ்கிரிப்டை நான் டயலாகோடு எழுதி முடிச்சுட்டேன், அதுதான் நலதமயந்தி. பிளான் பண்ணது 30-40 days பண்ணுவோம், அது ஏதாவது பேலன்ஸ் ஆச்சுன்னா இங்கே வந்து பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவோம். லவ்லி வெதர் ஆஸ்திரேலியாவில், காற்றால 5-6 மணிக்குள்ளேயே சூரியன் நல்லா பிரைட்டாக வந்துடும், கம்மி குரூ தானே, அதனால் அடித்து போட்டு காற்றால 5-6 மணிக்கு ஆரம்பித்தோம்னா நமக்கு வேணுங்கிறப்ப எங்கேயாவது நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி படத்தை நினச்சதுக்கு வெளியே, நடுவில் வந்து கொஞ்சம் மழையெல்லாம் வந்து சங்கடப்படுத்திச்சு, இருந்தாலும் நினச்சதுக்கு வெளியாகவே படத்தை முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே என்ன ஒன்றே ஒன்றுன்னா, அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல் டப்பிங் தியேட்டர்ஸ் இங்கே இருந்தது, அங்கே நிறைய ஆஸ்திரேலியன் ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்லாங் வந்து நம்மளால் இங்கே பேசவே முடியாது, நம்மெல்லாம் பேசணும்னா இங்கே இந்த கோடம்பாக்கம் இங்கிலீஷில் பேசணும்னா அசிங்கமாக காட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் சந்திரஹாசனுடைய மகள் அனுஹாசன் அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, யார் யார் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள வச்சு அங்கேயே எல்லாத்தையும் பேசி வாங்கிட்டாங்க. நலதமயந்திங்கிற படம் வந்து இங்கே நல்லா போச்சு, ஹிந்தியில் பண்ணாங்க, ஹிந்திலேயும் நல்லா போச்சு அந்த படம். அதுக்கப்புறம் ஒரு கதை உட்காந்து பண்ணோம், ஆல்மோஸ்ட் டில் எண்டு பண்ணி முடித்தாச்சு, ஸ்கிரிப்டும் நான் எழுதிட்டேன், அது ஃப்ளோருக்கு போகலை, அதுக்குள்ளே அவருடைய கமிட்மெண்ட் இந்தியன் 2 அது இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல் காமெடியோடு கலந்த ஒரு த்ரில்லர், அந்த கதையும் ரெடியாக இருக்குது, அது எப்போ வேணால் பண்ணலாம், அவர் ஃப்ரீயாக இருந்தார்னா பண்ணலாம்.